Hey guys! Hey the number Web Series Factory. இதுக்கு முன்னாடி நம்ம Gank your heart drama பார்த்திருக்கோம். செம்மையா இருந்துச்சுல? பார்க்காதவங்க descriptionல playlist ஆட் பண்றேன். அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. The Eternal Love Season 3 பார்க்கறதுக்கு முன்னாடி Season 1 Season 2 பார்க்காதவங்களும் அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த drama உங்களுக்கு புரியும். சரி வாங்க The Eternal Love Season 3 பார்த்துடுவோம். இவங்க தான் நம்ம ஹீரோயின் நந்தினி. இவங்க ஒரிஜினல் நேம் லியாங்ஜி. இவங்க கியூ குடும்பத்தோட இரண்டாவது மகள். இவங்களோட கேரக்டர் நேம் கியூ டானர். இவர் தான் நம்ம ஹீரோ சந்திரன். ஒரிஜினல் நேம் ஜிங் ஜாவோலிங், கேரக்டர் நேம் மோ லியாங் சங். இதில் ஹீரோயின் இவனை சாங்சாங்னு அழகாக கூப்பிடுவா. நான் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன், பட் இதை மட்டும் இந்த பேர் வச்சுக்கிட்டு மித்த பேர்லாம் தமிழில் மாற்றிட்டா நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதனால தான் நான் இந்த சாங்சாங்கை விட்டுட்டேன். The Eternal Love Season 3ல சிவானி திரும்பவும் டைம் ட்ராவல் பண்ணி நந்தினியோட உடம்புக்குள்ளே வந்துடுறா. இந்த நேரத்தில் இந்த உலகத்தோட ஜெண்டர் ரோல் அப்படியே ரிவர்ஸ் ஆகியிருக்கு. அதாவது ஆண்களும் பெண்களும் சமம் இல்லை. ஆண்கள்லாம் பெண்களுக்கு கீழே தான், எப்போவுமே பெண்கள் சொல்கிறதா கேட்கணும், பெண்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரண்மனையில் சேரணும்னா அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அரண்மனையில் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. பெண்கள் எத்தனை ஹஸ்பண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னுலாம் ரூல் சொல்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்லாம் கூப்பிடக்கூடாதான். அரசிகளுக்கு சேவை செய்கிற ஒரு பணியால் தான் ஆண்களெல்லாம் பார்க்குறாங்க. போன 2 சீசன்லேயுமே காமக்கிழத்தி அப்படின்னு நம்ம ஒரு பேர் பார்த்துருப்போம்ல, அதை பெண்களை சொல்லுவாங்க. இப்போ அந்த காமக்கிழத்தின்னு ஆண்களை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்களையும் ஒரு மெஷின் மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம காலத்தில் இப்படி பெண்களை ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினாக பார்ப்பாங்க, அதே மாதிரியே இந்த காலத்தில் அரசிகளுக்கு சேவை செய்கிற ஒரு மிஷினாக தான் ஆண்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்படிலாம் நிஜமாலும் நடந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஒன்று ஆண்கள் பெண்கள் சமம் அப்படின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படின்னா நல்லாவே இருக்காது. சரி வாங்க The Eternal Love எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். பெண்கள்லாம் அரசாங்கத்தை பார்த்துக்கிறதும் ஆட்சியை கண்காணிக்கிறதும் போரில் சேர்றதும் தான் இவங்களோட வேலை. ஆண்கள்லாம் பெண்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு சமைச்சிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுமா. ஆஹா, நல்லா இருக்கே சட்டம். இப்போ தான் The Eternal Love சீசன் 3யோட ஸ்டார்டிங் சீனையே பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் கல்யாண கோலத்தில் சந்திரா அதான் சாங் சாங் அப்படின்னு கத்திக்கிட்டே வரா. அவங்க ரூமை ஓப்பன் பண்ணுறா. உள்ள சந்திரன் கூட யாரோ ஒரு புது கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே என்னோட புருஷங்க தான். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குமே, என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் சிவானி. சீசன் 2ல சந்திரனுக்கும் சிவானிக்கும் மேரேஜ் ஆகி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததோட முடிச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலல்ல, இப்போ பார்த்துடலாம். இங்கே அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம சந்திரன் சிவானியோட குழந்தை பேர் சூர்யா. அவன் அப்படியே நம்ம சிவானி மாதிரியே சரியான சேட்டை பிடிச்ச குழந்தை. படிக்கவே மாட்டான். ஹோம்ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சிவானியும் பனிப்பெண்ணும் துரத்திட்டே போகிறாங்க. சிவானிக்கு செம்ம கடுப்பாகுது. அது என்ன, எப்போ பாரு பெண்கள் மட்டும் வீட்டை சமைச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தையெல்லாம் பார்த்துக்கணுமா? ஏன் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆண்களும் தானே பெற்றாங்க. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் சந்திரா நீ பொண்ணா பிறக்கணும், நான் ஆம்பளையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிகிட்டே இருப்பா. அடுத்த சீனில் நம்ம சந்திரனை யாரோ அடையாளம் தெரியாதவங்க கொலை பண்ண வராங்க. இப்போது சந்திரனும் சர்வன்ட்டும் செம்மையாக ஃபைட் பண்ணி எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம தமிழ் மூவிஸ்லலாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தானே போலீஸ் வருவாங்க, அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சக்கப்புறம் இந்த படைத்தலைவர் கடைசியாக வந்து சாரி அரசே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். அடுத்த சீனில் சூர்யா ஒழுங்காகவே படிக்க மாட்டான். ஏன் சூர்யா ஒழுங்காகவே படிக்க மாட்ற, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? படிக்க சொன்னால் தூக்கம் வருதுன்னு சொல்கிற, சரி தூங்கன்னு சொன்னால் விளையாட போயிடுற, இப்போ தான் நீ படிக்க போகிற அப்படின்னு சிவானி புலம்பிகிட்டே இருக்கா. ஐயோ படிக்கணுமா, நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக எல்லா பொருளையுமே தட்டி விட்டுட்டு செம்ம அழகாக ஓடிட்டுருக்கான் அந்த குட்டி சூர்யா. அடுத்த சீனில் படைத்தலைவரை காட்டுறாங்க. சீசன் 2ல பார்த்துருப்போம், அந்த மந்திரவாதி கடைசியாக இவனோட உடம்புக்குள்ளே தான் பூந்துருக்கும். இப்போது படைத்தலைவருக்குள்ளே ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அதுதான் அந்த மந்திரவாதி. இங்கே நம்ம சந்திரன் வரான். என்னாச்சு சிவானி மேடம், திரும்பவும் சோகமாக இருக்கீங்க, ஏன் சூர்யா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உங்கள் பையன் படிக்கவே மாட்டான் அப்படின்னு சிவானி சொல்கிறா. நீ சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கணும், நீ சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா அதெல்லாம் கேட்டிருப்பான், நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்க மாட்டே, குழந்தை வளர்க்குறதுலாம் ஒரு தரம் இருக்குடி என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். இருந்துட்டு போட்டோம், இனிமேலாம் குழந்தைய என்னால் பார்த்துக்கவே முடியாது, நான் சொல்லியும் தரமாட்டேன், அவள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சிவானி சொல்கிறா. அது எப்படி இருக்க முடியும் சூர்யா, இந்த டோங்கியோட அடுத்த இளவரசர், இப்படிலாம் நீ சொல்லவே கூடாது, ஒரு இளவரசர் எப்படி முட்டாளாக இருக்க முடியும், நீ ஒழுங்காக சொல்லித்தராம என் குழந்தை மேலே பழி போடுறியா அப்படின்னு செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமாம், உன் குழந்தை சூர்யா தான் முட்டாள் பையன், மண்டியில் ஏறவே மாட்டேங்குது சொல்லி கொடுக்குற படிப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவானி, குழந்தைக்கு சொல்லித்தரதெல்லாம் பெண்கள் தான் இருக்கணுமா, சரி நான் தான் ஒழுங்காக சொல்லித்தரல, நீங்கள் வீட்டிலேருந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்களேன், ஏன் இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா, ஏதாவது சட்டம் இருக்கா, நீங்கள் ஜாலியாக வெளியே போய் ரிலாக்ஸ் ஆகுறீங்க, நாங்கள் இந்த 4 சவத்துக்குள்ளே இருந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு கத்துறா. ஓ மேடம், எப்போ வீட்டு வேலைலாம் பார்த்தீங்க, எல்லாமே வேலைக்காரங்க தானே பண்ணுறாங்க அப்படின்னு சந்திரன் கிண்டல் பண்ணுறான். ஓ அப்போ அவங்க மட்டும் பெண்கள் இல்லையா, இந்த பாலின முறை எப்போ தான் மாறுமோ, சே நான் உங்களை விட்டு போகிறேன் சந்திரா அப்படின்னு போன்னு சொல்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே செம்ம க்யூட்டாக செல்லமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம படைத்தளபதி ஏதோ மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் படைத்தளபதி தான் உள்ளக்க இருக்கிறது மந்திரவாதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் பண்ணுற மந்திரத்தில் சந்திரன் வீட்டில் இருக்க அந்த சோல் சப்ரஸிங் ஆர்ப்லேருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. இதை பார்த்துட்டு குட்டி சூர்யா அது பக்கத்திலே போகிறான். இதை கவனித்த சந்திரனும் சிவானியும் சூர்யா அப்படின்னு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. இந்த டைம் அந்த ஆர்பூரு வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிடுது, ஒட்டுமொத்த இடமே மோசமாகுது. இப்படியே இந்த சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம சிவானி திரும்ப இன்னொரு காலகட்டத்துக்கு வந்துட்டா. இதுலேயும் நந்தினி உடம்புக்குள்ளதான் சிவானி வந்துட்டா. முழிச்சு பார்க்குறா, எதிரில் சீசன் 2ல் செத்து போன அப்பாவை பார்க்குறா. அவரை பார்த்தது அவளுக்கு செம்ம பயம் வந்துருச்சு. ஐயோ இவர் என்ன இங்கே இருக்காரு, இவர் தான் செத்து போயிட்டாரே, நம்ம எதுவும் கனவு ஏதோ கண்டுட்டு இருக்கோமா, சரி ஓகே நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எந்திரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து முழிச்சு பார்க்குறா. க்ளோஸ்அப்பில் அப்பா இருக்கிறத பார்த்துட்டு ஆன்னு கத்திடுறா. இப்போ 2ஆம் இளவரசியே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்த்தா அட நம்ம பனிப்பெண். இவ இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சிவானிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தண்ணியில் தவறி விழுந்ததுலேருந்து ரொம்ப நாளாக படுக்கையிலே தான் இருந்தீங்க, மயக்கத்திலே தான் இருந்தீங்க, இப்போ தான் முழிக்கிறீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருப்போம், எப்போவுமே உங்கள் கூடவே தான் இருப்போம் அப்படின்னு அந்த பனிப்பெண் சொல்கிறா. சிவானிக்கு ஒன்றுமே புரியல. இவ என்ன பாடி கார்டா, இவ எப்போ பாடி கார்டா ஆனா, செத்தாப்பா எப்படி உயிரோட வந்தாரு, ஐயோ திரும்ப நான் வேற ஏதோ உலகத்துக்குள்ளே வந்துட்டேனோ அப்படின்னு தலைவலியில் மண்டை பிடிச்சிட்டு கடவுளே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்புறம் ஐயோ என் சந்திரன் எங்க, என் சூர்யா எங்கன்னு சொல்லிட்டு சூர்யா சூர்யா அப்படின்னு கத்திட்டே ஒவ்வொரு ரூமாக தேடுறா. இதை பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆச்சு, என் பொண்ணுக்கு பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அழுகுறாரு. இப்போ சிவானி அப்பா பக்கத்தில் வந்து தாடியெல்லாம் இழுத்து பார்க்குறா. நம்ம விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீயும் அக்கா நந்திதாவும் ஆற்றுக்கு போனீங்க, அப்போ நீ தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்ட அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. என்ன நந்திதாவா, அக்கா பேர் நந்திகா தானே, எப்படி பேர் மாறுனுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் போன சீசனில் வந்த மாதிரி ஒருவேளை அக்கா தான் நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா இல்லை நந்தினி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ தண்ணியில் விழுந்ததுக்கும் அக்கா நந்திதாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இவர் பேசுகிறத பார்த்தா நந்தினி இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க போலையே, ஒருவேளை இந்த காலத்தில் அப்பா நல்லவராக இருக்காரோ அப்படின்னு சிவானி யோசிக்கிறா. சரி சந்திரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அது வர நந்தினியாவே நடிப்போம் அப்படின்னு யோசிக்கிறா. சரி சரி வேற வழியே இல்லை, மயக்கம் போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறா. இப்போ மயங்கிட்டே சிவானி நான் பேரரசி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே அம்மாவா, பேரரசை உன்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. சிவானிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது பேரரசி எனக்கு அத்தையா, அவங்களுக்கு ஏன் வயசு தான் ஆகுதா அப்படின்னு முழிக்கிறா. நானும் என் புது அக்காவும் இளவரசியா என்னடா இங்கே நடக்குது, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு தடுமாறி மண்டை பிடிச்சிட்டு முழிக்கிறா. இங்க அடுத்த சீன்ல டோங்கியூவை காட்டுறாங்க. எல்லா பெண்களும் மிலிட்ரியில இருக்காங்க, செம்மையா இருக்கு, செம்ம கெத்தா இருக்காங்க. டோங்கியூ விதிப்படி ஆண்கள் எப்பவுமே பெண்களுக்கு அடிபணிஞ்சுதான் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்குன்னு எல்லா பெண்களும் பயிற்சி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க டோங்கியூவின் சிங்க பெண்களை எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. டோங்கியோட பேரரசிக்கு குழந்தை இல்லை, அதனால பெண் குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு அடுத்த இளவரசியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எக்ஸாமை ஒரு ஆண் குழந்தை எட்டி பார்க்குறான், அவனை துரத்தி விட்டுடுறாங்க. இதுலேயே தெரியுது பெண்களுக்கு இவ்வளோ மரியாதை, ஆண்களுக்கு எவ்வளோ மரியாதைன்னு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்பா சிவானிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட த எட்டர்னல் லவ் சீசன் 3யோட எபிசோட் 1ஓட பார்ட் 1 முடியுது. நாளைக்கு நம்ம பார்ட் 2 பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.